என்னோட இந்த கிராஃப்ட் பக்கத்தை பார்க்குறவங்க எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க பழைய ஸ்லைடை எப்படி புதுப்பிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபோம் ஷீட்டில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சைடு எப்படி இருக்குன்ட்டு கலர் போய் நல்லா பழைய சைடு தூக்கி தூர போடக்கூடிய லெவலில் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபோம் ஷீட்டை, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. இது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருப்பேன், நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்லைடு உள்ளே போட்டுட்டு சென்டரை கரெக்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ அந்த ஸ்லைடில் உள் பக்கம் மாட்டு அதை கொடுத்து எடுக்க போகிறேன். எடுத்து இந்த சைடில் கொண்டு வந்துடணும். அது கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா பார்த்து எடுக்கணும். இப்போ அதை மேலே வரையும் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த சைடில் இருக்க கிளிட்டர் ஷீட்டை அந்த சைடு கொண்டு போகணும். இப்போ பிளெயினாக இருக்க பக்கம் மேலே வந்திருக்கு. இனி அடுத்தது வரும்போது அந்த கிளிட்டர் பக்கம் மேலே வரும். இப்படி மாறி மாறி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், பெருக்கல் மாதிரி வரணும். பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம பண்ணி முடித்த பிறகு பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம்ம கொடுத்து கொடுத்து எடுக்கணும். இந்த பக்கத்துலேருந்து அங்கே கொடுத்தாச்சு. இனி இப்போ நம்ம இந்த பக்கம் வெளியே கொண்டு வந்த பக்கத்தே தான் மறுபடியும் அங்கேக்குள்ளே கொடுக்கணும். அப்போந்தான் அது அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். இனி மறுபடியும் இதை தான் கொண்டு போகணும். அந்த பக்கத்தில் இருக்கிறத கொண்டு வந்தாக்கி அது சரியாக வராது. அதனால தான் நான் இதை இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். வீடியோ கொஞ்சம் நீளமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக இதை போடுறதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் அதை நம்ம கொடுத்து கொடுத்து எடுக்கணும். இனி கொஞ்சம் அந்த பக்கத்தில் நமக்கு அந்த ஃபோம் ஷீட்டு உள்ளே போகலைன்னா அதை கொஞ்சம் நெருக்கிக்கிடலாம். கீழ் பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு மறுபடியும் கொடுக்கணும். கொடுத்து இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்லைடு ஃபுல்லாகவுமே நம்ம கவர் பண்ணிடணும். பாருங்கள் இப்போ ஒரு பிளேன் பக்கத்தில் உள்ளதும் ஒன்று கிளிட்டர் பக்கத்தில் உள்ளதும் நமக்கு அப்படி மாறி மாறி அந்த ஸ்லைடில் அழகாக தெரியும். இதை நல்லா நெருக்கமாக இப்படி போட்டு விட்டுட்டு இனி கடைசி பக்கத்தில் வரும்போது இதே மாதிரி சுற்றி எடுத்துடணும். ஒரு பக்கத்தில் நம்ம கட் பண்ணிடலாம். அந்த கட் பண்ண பக்கமும் இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தில் உள்ளது அதில் கவராகி வரணும். கவராகி இப்படி இதே மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒட்டி விடலாம் குளுகன் வச்சு. அப்படி இல்லைன்னா நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தைக்க போகிறேன். நம்ம ஊசியில் நூல் போட்டு வச்சுருக்கேன். சின்ன ஊசி எடுத்து அதில் நூல் போட்டு வச்சுட்டு இதே மாதிரி தச்சு எடுத்துடலாம். வெளியே தெரியாது, அந்த நூல் நல்லா அமைங்கிரும். அது பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால அந்த நூல் தெரியாமல் அழகாக ஆயிரும். இதே மாதிரி தச்சு எடுத்துக்கிட போகிறேன். அல்லது ஒட்டி விடனாலும் குளுகன் வச்சு ஒட்டி விட்டுடலாம். குளுகன் இல்லாதவங்களும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தைக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இனி நம்ம சுற்றி கொண்டு வந்ததில் மேல் பக்கத்துலேயும் இதே மாதிரி அந்த இதையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். நம்ம முதல்ல திருக்கி திருக்கி எடுத்து கொண்டு வந்ததுலேயும் இப்போ நம்ம மடக்கி விட்டுருக்கதையும் சேர்த்து அதை ஜாயின் பண்ணிடணும். அப்போனா அது கலந்து அந்த பக்கமாட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் ஸ்பெஷலாக காட்டுறேன். பாருங்கள் இதே மாதிரி தச்சு எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நம்ம உள்பக்கமாக அந்த ஊசியை குத்தி சொட்டையை போட்டு எடுத்துகிட்டு நம்ம நூலை கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லைடு கலர் போயிருந்ததே தெரியாது, அழகான ஒரு புது ஸ்லைட் மாதிரி ஆயாச்சு. இதில் நான் இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரிசிலாம் வாங்கக்கூடிய பையில் உள்ள பீஸு. அதை 1 இன்ச் வீதியும் நீளமாட்டு 4 இன்ச் அளவுக்கும் வெட்டி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இனி ஒரு சைடில் அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வெட்ட போகிறேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம அரிசியெல்லாம் வாங்கக்கூடிய பையில் உள்ளது. இதையும் வச்சே நம்ம பண்ணலாம். சின்னதாக வெட்டி கூட நம்ம முதல்ல அந்த சைடில் ஃபோம் ஷீட் வச்சு பண்ணது மாதிரி கூட இதையும் இதே மாதிரி இதை வச்சேமே பண்ணலாம். நான் இப்படியும் இதே மாதிரியும் ஒரு சைடு பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதை நம்ம ஊசியில் நூல் போட்டு வச்சுருந்ததில் ரன்னிங் ஸ்டிச்சு போட்டு எடுத்திருக்கோம். சும்மா கொடுத்து கொடுத்து எடுத்து இப்படி இழுத்து சொட்டை போட்டால் அது வந்துடும், அப்படி சுருண்டுறோம் ஒரு பூ மாதிரி. அதை ரெண்டு சொட்டை போட்டுட்டு
ஒரு சைடில் அந்த சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி அந்த ஊசியில் நூல் இருக்குல்ல அதை வச்சு இந்த ஜாயிண்டு ரெண்டும் பிரிஞ்சு இருந்ததை நம்ம ஜாயின் போட்டுடலாம். ஒரு ரெண்டு மூணு தையல் போல் போட்டு அதை கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நாட் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டால் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் வெட்டி, இது அந்த பையில் உள்ள துண்டு தான், அரிசி பையில் உள்ளது, சின்ன பீஸ் வெட்டி இதையும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீஸையுமே இதுக்கு மேலே வச்சு இதே மாதிரி ஊசி நூல் வச்சு தச்சு விட்டுடலாம். ஒரு மூணு தையல் போட்ட போதும், மேல் நடுவில் ஒரு தையல், அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டு அதை முடிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த நடுவில் உள்ள ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான் அது ஒரு சின்ன பீஸ் வச்சு அதில் தைச்சி விட்டுருக்கேன். இப்போ அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த நூலை. இப்போ நம்ம மேல் பக்கத்தில் நான் என்னது கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். அந்த துணியிலே தான் லேசாக அப்படி கட் பண்ணி விட்றேன். இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்னது பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. பட்டர்ஃப்ளை தான் பண்ணி வச்சுருக்கோம். அது அந்த துணியிலே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த பட்டர்ஃப்ளைக்கு மீசை மாதிரி அதில் சின்னதாக வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றுமே அதில் வச்சு தைக்க வேண்டாம். இதை நம்ம இனி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதில் நடுவில் ஒரு கட் கொடுத்து அதை வச்சுருக்கேன். அந்த கட் கொடுத்ததில் அந்த ஸ்லைடு உள்ளோடி போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அந்த பட்டர்ஃப்ளை அதில் வச்சு சுற்றி தச்சும் விடலாம். இப்போ நான் ஒட்டி எடுத்துக்கிட போகிறேன். இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும். இப்போ ஒரு அழகான பாருங்கள், புதுசாக இப்போ வாங்கின சைடு மாதிரி நமக்கு ஒரு சைடு கிடச்சிக்கிட்டு. இப்போ அந்த இது ஃபோம் சீட்டும் கோல்டு கலர்லேயும் இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பாருங்கள், இந்த ஸ்லைடு வந்து அந்த அரிசி பயிரில் பண்ணது, அந்த ரோஸும் வெள்ளையும் சேர்ந்தது. இதே மாதிரி உங்கள்கிட்ட பழைய ஸ்லைடு இருக்கும், அதை அரிசி பயிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சு இப்படி பேன் உள்ளதாக ஆக்கிக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம குட்டீஸுக்கெலாம் தலையில் வச்சு விட்டாக்கி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் இப்போ ஒரு கல்யாண பத்திரிகையில் அதை வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளையும் சேர்ந்து அந்த ஸ்லைடோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது பழையதை தூர போடாமல் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கிடலாங்கிற ஒரு ஐடியா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. என் சேனலை இப்போ தான் முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடக்கூட வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விரல் வலி கலைகள் தொடரட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.